அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. எனது அன்பு நண்பர் நெல்சனுக்கு 80வது பிறந்த நாள். அவருக்காக யூடியூப்பில் இந்த நிகழ்ச்சியை நான் செய்கிறேன். அவர் ஆற்றும் கடமைகள் மிகவும் பெரியது. பாசையூருக்கென்று ஒரு சங்கத்தை தொடங்கி அதற்காக அதிக பெரிய சேவைகளை செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாட்டுக்கூத்தை ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து அங்குள்ளவர்களுக்கு காண்பித்திருக்கிறார். என் மூலமாக 4 கலைஞர்கள் ஜெர்மனியில் இருந்து அங்கு சென்றார்கள். அவர்களை வைத்து தனிநாயகம் அடிகளாரின் 100 விழாவில் அந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றினார்கள். அதில் ஒருவர் வர முடியாமல் போனதற்கு நெல்சன் சொன்னார், அவரை விட்டு போட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை செய்து கூத்தை மடியேற்றுங்கள் என்று. அங்கு 2 தங்கியிருந்து எங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து தந்து, மற்ற பங்கு பெற்ற கலைஞர்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியாவிலே மிகவும் புகழ்பெற்ற கற்றவர்கள், ஆய்வாளர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நான் அந்த கூத்தை பழக்கினேன். அதை செய்ய வைத்தவர் எனது அன்புக்குரிய நண்பர் அம்புரோஸ் நெல்சன் அவர்கள். அவருடைய 80வது பிறந்த நாளுக்கு இது ஒரு நன்றி கடனாக நான் இந்த நிகழ்ச்சியை அவருக்காக செய்து யூடியூப்பில் உங்கள் பார்வைக்கு தருகிறேன். உங்களுடைய பிறந்த நாளுக்காக நான் ஒரு பாடலை தருகிறேன். பிறந்த நாள் அம்புரோஸ் நெல்சன் பிறந்த நாள், பிறந்த நாள் அம்புரோஸ் நெல்சனின் 80வது பிறந்த நாள். நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ஹாப்பி பர்த்டே நெல்சன். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். காதல் என்ற சோலையிலே நாம் தென்றலாகலாம், கருணை என்ற கோயிலிலே நாம் தெய்வமாகலாம். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம். தீபம் எங்கள் பார்வையிலேந்திடுவோம், மனக்கடலில் வண்ண படகில் எந்த காலமும் நீந்திடுவோம். பாசம் என்ற தீபம் எங்கள் பார்வையிலேந்திடுவோம், மனக்கடலில் வண்ண படகில் எந்த காலமும் நீந்திடுவோம். 100 தாண்டும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அம்புரோஸ் நெல்சன் நீங்கள் 100 தாண்டும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அன்னையின் நிழலில் மனைவியின் துணையில் 1000 பாடல்கள் தோன்றும், 1000 பாடல்கள் தோன்றும். உறவு என்ற வானத்திலே நாம் பறவையாகலாம், உள்ளம் என்ற தோட்டத்திலே நாம் மலர்களாகலாம்.